இதோ இனிஸ் கலாட்டாஸின் இன்றைய தேடல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இனிஸ் கலாட்டாஸில் ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஸ்வீட் மெமரிஸ்லாம் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அம்மா க்வெஸ்சன் கேட்க கேட்க எங்களோட ஸ்வீட் மெமரிஸ்லாம் வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆம்பிஷன் என்ன, அதாவது நீங்கள் என்னவாக ஆசைப்படுறீங்க? என்னுடைய ஆம்பிஷன் என்ன தெரியுமா? சயின்டிஸ்ட் ஆகணுங்கிறது தான் என்னுடைய ஆம்பிஷன். இது செகண்ட் க்வெஸ்சன், அதாவது அக்காக்கான க்வெஸ்சன். அதாவது உங்களுடைய தங்கச்சிங்களை நீங்கள் வந்து தூக்குன அந்த தருணம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் ஓகே, இல்லைன்னா அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லையா நீங்கள் அப்போ தூக்குனீங்க அப்படின்லாம், அந்த மாதிரி அம்மா ஷேர் பண்ண உங்களுடைய மெமரிஸ். யானை நான் ஃபஸ்ட்டு தூக்கின தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அது. எனக்கு அப்போ தூக்கும் போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது. இப்போது நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று பண்ணி ரொம்ப அப்ரிசியேஷன் வாங்கின ஒரு விஷயம் என்ன? நான் என்ன தான் ஸ்கூலில் நிறையவே ப்ரைஸ் வாங்கினாலுமே அவுட் சைடில் ஒரு மியூசிக் காம்படிஷன், அதுக்கு நான் வந்துட்டு மெடல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறதுனால டேடி மம்மி ரொம்பவே பாராட்டினாங்க. ஸோ இந்த ஃபோட்டோ எனக்கு வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ஃபோட்டோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, வித்தியாசமான ட்ரெஸ்ஸிங் பண்ணி நிறைய ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருப்போம், அதில் சில ட்ரெஸ்ஸிங் பண்ண ஃபோட்டோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அந்த ஃபோட்டோஸை இப்போது ஷேர் பண்ணலாமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த ஃபோட்டோ தான் நான் வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோட்டோ. இந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாவது வந்து அனிமல்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்த அனுபவம் இருக்கா? இப்போ பீச்சுக்கெலாம் போனால் ஹார்ஸ் ரைட் போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எங்கேயாச்சும் போகும்போது ஜூக்கெலாம் போகும்போது அனிமல்ஸ் கிட்ட ஃபோட்டோ எடுத்த ஞாபகம் இருந்தால் அதை சொல்லுங்கள். இப்போது நான் நிறைய அனிமல் கூட வந்து ஃபோட்டோ பிடிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து இந்த ஆஸ்ட்ரிச் கூட ஃபோட்டோ எடுத்தது எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயந்தான். நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் பண்ணுறது எல்லாருக்குமே பிடிக்கும், அதே மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணதில் எந்த வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது? நான் ஒரு வயசுக்குள்ளேயே எல்லா டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்லேயுமே வந்து ட்ராவல் பண்ணிட்டதா அம்மா எனக்கு வந்து சொல்லுவாங்க. அதுலேயுமே எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ட்ரெயினில் போனது தான். நீங்கள் குறும்புத்தனம் பண்ணி சேட்டை பண்ணி அம்மா அவங்கள பார்த்து ரசித்த, இல்லை அம்மா கிட்ட மாட்டின அந்த தருணம் இதுதான். நான் சின்ன வயசில் ரொம்ப குறும்பு பண்ண ஒரு ஃபோட்டோ. சின்ன வயசில் இருக்கும்போது நான் வந்துட்டு மூஞ்சி ஃபுல்லாக பவுடரை கொட்டிக்கிட்டு அம்மாட்ட ரொம்ப குறும்பு பண்ணிகிட்டு இருப்பேன். நிலா, உன்னோட ஆம்பிஷன் என்ன? எனக்கு எங்கள் மாமா மாதிரி ஆர்க்கிடெக்ட் ஆகணும். நீ அம்மாவுக்கு தெரியாமல் குறும்புத்தனை ஏதாவது பண்ணியிருக்கியா? ஓ, நாளே கோலமத்தனை பண்ணுவேன்னே. இங்க பாருங்க, நான் அம்மாவுக்கு தெரியாம கோல பார்த்துக்கிட்டேன்னா அது கோலமாக்கு என்ன பொழுது வெளியே எழுத்து தாங்க. நீ இது வரைக்கும் ஏதாவது டிஃப்ரெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கியா நிலா? நாளே பண்ணியிருக்க, ஆனால் எனக்கு ரொம்ப பொழுதில் இன்னத்துலாம். அக்கா உங்களை தூக்கின தருணம், இல்லைனா அக்கா கூட நீங்கள் கையை பிடிச்சி நடந்த தருணம் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, ஆனால் அம்மா எனக்கு என்ன போட்டோ காமித்தாங்க. அம்மா எனக்கு என்ன போட்டோ காமிக்க முடியல, திருப்பி திருப்பா வாழோ. நீ இது வரைக்கும் நிறைய வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணியிருப்ப, அப்படி நீ எந்த வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணது உனக்கு ரொம்ப பிடிச்சது உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு கொலைக்கானல் போகும்போது போத்தில் போனோம் புலித்தின்னுட்டு மறுபடியும் போனோம்ட்டு போறையே இருக்கு. நீ ஏதாவது அனிமல் கூட ஃபோட்டோ எடுத்திருக்கியா? இல்லை, நான் இரவிலுக்கும் என்ன அனிமல்ஸ்குள்ளேயோ போட்டு எழுத்தில. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆம்பிஷன் என்ன, அதாவது நீங்கள் என்னவாக ஆசைப்படுறீங்க? நான் ஃப்யூச்சரில் என்ன ஆசைப்படுறேன்னா ஃபயர் ஃபைட்டர். அதாவது அக்கா உங்களை தூக்கின தருணம், இல்லைனா அக்காவோட கையை பிடிச்சி நீங்கள் நடந்த தருணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற அந்த தருணத்தோடைய ஃபோட்டோஸை இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் அக்கா என்னை அழகாக பார்த்துப்பா. எங்கள் அக்கா கூட நடந்து போனால் அழகான தருணம் தான் இது. இப்போது நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று பண்ணி ரொம்ப அப்ரிசியேஷன் வாங்கின ஒரு விஷயம் என்ன? இந்த ஃபோட்டோ ஃபஸ்ட் டே ஸ்கூல் ஃபோட்டோ என்னோடது. ஃபஸ்ட்டு டே அழுவாமல் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன், அதனால தான் அம்மா என்னை ரொம்ப கொஞ்சினாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, வித்தியாசமான ட்ரெஸ்ஸிங் பண்ணி நிறைய ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருப்போம், அதில் சில ட்ரெஸ்ஸிங் பண்ண ஃபோட்டோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த ஃபோட்டோஸை இப்போ ஷேர் பண்ணலாமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபார்மலாக வேஷம் போட்டு ஸ்பீச் கொடுத்து ஒரு ஃபோட்டோ இது. அதுக்கப்புறம் எந்த ட்ரெஸ்ஸிங்குமே பண்ணல, ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்கூலே இல்லை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாவது வந்து அனிமல்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்த அனுபவம் இருக்கா? இப்போ பீச்சுக்கெலாம் போனால் ஹார்ஸ் ரைட் போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எங்கேயாச்சும் போகும்போது ஜூக்கெலாம் போகும்போது அனிமல்ஸ் கிட்ட ஃபோட்டோ எடுத்த ஞாபகம் இருந்தால் அதை சொல்லுங்கள். இப்போது அனிமல்ஸ் கூட ஜாலியாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இது. ட்ராவல் பண்ணுறது எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணதில் எந்த வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது? நான் எங்கள் அப்பா காரை தவிர எந்த வெஹிக்கிள்லையுமே ட்ராவல் பண்ணல, ஆனால் ஒரே ஒரு தடவை ட்ரெயினில் போயிருக்கேன். அந்த ஃபோட்டோ தான் இது. நீங்கள் குறும்புத்தனம் பண்ணி சேட்டப் பண்ணி அம்மா அவங்கள பார்த்து ரசித்த, இல்லை அம்மா கிட்ட மாட்டின அந்த தருணம்? குறும்பு பண்ண நிறைய ஃபோட்டோ இருக்கே, ஆனால் இந்த ஃபோட்டோ ரொம்ப குட்டியாக இருக்கும் போது எடுத்தது. வானிலையே சாப்பாடு சாப்பிட்றேன்னா. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், பப்பு உன்னோட ஆம்பிஷன் என்ன? எனக்கு எங்கள் டேடி மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. பப்பு, நீ அம்மா கிட்ட குறும்புத்தனம் பண்ணி ஏதாவது மாட்டியிருக்கியா? ஓ அப்படியா, நிறைய தடவை மாட்டிருக்கனே. அப்படி மாட்டின ஒரு தருணம் தான் இது. பாருங்க, வாய் ஃபுல்லாக எப்படி லிப்ஸ்டிக் போட்டு வச்சிருக்கேன்ட்டு. நீ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணி அப்பா அம்மாவை பெருமைப்பட வச்ச தருணம் இது. நான் எல்கேஜியில் ஸ்டோரிங் டெலி காம்படிஷனில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினது தான் அப்பா அம்மாவை பெருமைப்பட வச்ச ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எதுவும் டிஃப்ரெண்ட்டான வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? நான் ட்ராவல் மட்டும் பண்ணல, நானே ட்ரைவ் பண்ணியிருக்கேன். இதோ பாருங்க. நீங்கள் அனிமல்ஸ் கூட எதுவும் ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களா? நான் இந்த அனிமல்ஸ் கூடயும் ஃபோட்டோ எடுத்ததில்லை, ஆனால் பட்டுப்பூச்சி கூட ஃபோட்டோ எடுத்திருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் நல்லா வரல, சாரி. எங்களோட சின்ன வயசு மெமரிஸை திருப்பி பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மாதிரி உங்ககிட்ட இந்த மாதிரி நிறைய மெமரிஸ்லாம் இருந்ததுன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ஒரு வேலை மறந்துடுச்சு அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய். இனிஸ் கலாட்டாஸின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள்.